ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பிஹேவை டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்த சைட் டிஷ் என்ன பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள். ஸோ வீட்லேயே ஒரு மாங்காவை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இன்றைக்கி எடுத்த கப்பு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கப்பு, ஆக்சுவலாக பிராண்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கப்பு யூஸ் பண்ணணும். எஸ் சீஸ் கைஸ், வாவ், ஃபேபுலஸ் மவுத் ஃபீலிங். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏகே ட்ரிங்க் ரிவ்யூ. திஸ் யூர் ஹோஸ்ட் ஏகே. கைஸ், வீக்கெண்ட் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் வேறு. ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு சரக்கு, அது பிராண்டியாக இருந்தாலும் சரி, விஸ்கியாக இருந்தாலும் சரி, ரம்மாக இருந்தாலும் சரி, ஸோ அது கூட தான் நம்மளுடைய இன்றைக்கி வீக்கெண்டு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீக்கெண்டுக்கு ரிவ்யூ பண்ணுற ட்ரிங்க்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிராண்டி. ஸோ ரொம்ப நாள் பண்ணணும் அதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாமல் போன ஒரு பிராண்ட் தான் அந்த பிஹேவ் அப்படிங்கிற ஒரு பிராண்டி. ஸோ அதாவது பிஹேவ் விஎஸ்ஓபி. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் உள்ள ஒரு பிராண்டி தான் அந்த ஒரு பிஹேவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிஹேவ் பிராண்டியை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம எப்படி ஒரு ட்ரிங்க் ரிவ்யூ பண்ணமோ அதே மாதிரி அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய லோகோன் ஷேப்பு, அதனுடைய இன்க்ரீடியன்ஸு, ஃபைனலாக அதனுடைய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டு வித் நம்ம ஏக்கு ட்ரிங்கிரியோட ஒரு ரேட்டிங். ஸோ அதே போல் தான் நம்ம அந்த பிஹேவ் பிராண்டியை வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைஸாக இருக்கிற ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் நம்ம பிராண்டி தான் அந்த பிஹேவ். ஸோ பொதுவாக பிராண்டி எப்படி சொன்னாலே எஸ் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், பட் அதுலேயும் இந்த மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஒரு பிஹேவ் அப்படிங்கிறது வந்து ரியலி உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃபேபுலஸ்ங்க. ஸோ என்னுடைய ஒரு ஃபேவரட் ட்ரிங்க்னு சொல்ல அந்த ஒரு பிஹேவ். ஸோ பிராண்டி சாப்பிட தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ பாடி நெட்டி பிஹேவ் தான் ஃபஸ்ட்டில் தோன்றது. ஸோ அதில் பிஹேவ் வந்து ரொம்ப மைல்டாக ரொம்ப நைஸாக இருக்கும், அண்ட் கொடுக்குற குவாலிட்டியான பூஸ் வந்து செமையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை ஃபஸ்ட்டாக வந்து 1852 ஃப்ரான்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரான்ஸில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பயோனியர்ஸ், அதாவது ரெண்டு ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேர் வந்து எடோட் அடட்டு அண்டு குஸ்டேவ் குரூசியர். இந்த பேரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸ் மேன் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லான்ச் பண்ணி உலகத்துக்கு எடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த பிராண்டி பேரலை ஒரு போட்டில் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே ஒன்று செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு அவங்கள்ட்ட பிராண்டை உலகம் ஃபுல்லாக வந்து பரப்பியிருக்காங்க ஆக்சுவலாக. அண்டு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒரு பிராண்டின்னு சொல்லலாம், அண்ட் ஈவன் ஆஸ்திரேலியாவிலையும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிராண்டின்னு சொல்லலாம். பட் என்ன அப்படின்னு சொன்னால் இதை வந்து அதிகமாக இந்தியாவிலையும் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் ஆஃப்ரிக்கா ஆகட்டும், ஸோ இந்தியாவிலையும் ஆஃப்ரிக்கா மார்க்கெட்லேயும் வந்து ஒரு தனியான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து இந்த பிஹேவ். ஸோ உண்மையிலேயே நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் பிராண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த பிஹேவை மக்கள் வந்து தேடி தேடி வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பிராண்டி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிஹேவை மக்கள் தேடி தேடி வந்து வாங்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ பிஹேவ்க்குன்னு சொல்லியே நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் இதனுடைய டிசைன் வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணி மார்க்கெட்டிங் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும், அதாவது வேர்ல்டு வைடு எல்லா இடத்துக்கும் ரீச் ஆன ஒரு பிராண்டி அப்படின்னு சொன்னால் அந்த பிஹேவ் விஎஸ்ஓபி பிராண்டி. ஸோ என்னடா விஎஸ்ஓபின்னு சொல்லிட்டுருக்கிறானே, ஸோ என்ன விஎஸ்ஓபி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் வரலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பிராண்டியோட ரிவ்யூ பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக.
ஸோ விஎஸ்னா என்ன, விஎஸ்ஓபினா என்ன, எக்ஸ்ஓனா என்ன அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ பிராண்டில் விஎஸ் விஎஸ்ஓபி அண்டு எக்ஸோ அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரியில் தான் வந்து உலகத்தில் எல்லா கம்பெனிஸும் தயாரிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ விஎஸ் என்ன அப்படின்னு சொன்னால் வெரி ஸ்பெஷல். ஸோ வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் மினிமம் 2 இயர்ஸ் அந்த பிராண்டியை யூஸ் பண்ணால் தான் வெரி ஸ்பெஷல்னு சொல்ல முடியும். ஸோ அண்டு விஎஸ்ஓபி என்ன அப்படின்னு சொன்னால் வெரி சுப்பீரியர் ஓல்டு பெலு அப்படின்னா மினிமம் 4 இயர்ஸ் அது ஏஜ்டு பண்ண மட்டுமே தான் அது விஎஸ்ஓபின்னு சொல்ல முடியும். அப்புறம் எக்ஸோ, எக்ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஓல்டு. ஸோ எக்ஸ்ட்ரா ஓல்டு அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் நோ லிமிட்டேஷன், பட் என்ன அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு பண்ண மட்டுமே தான் அது எக்ஸோன்னு சொல்ல முடியும். ஸோ பட் எக்ஸோ அப்படின்னு வரோட எல்லா பிராண்டிஸும் வந்து மினிமம் 6 இயர்ஸ், பட்டு மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸும் இருக்குது, 30 இயர்ஸும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் பண்ணுறாங்களோ அதை வந்து எக்ஸோன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஏஜோடைய அந்த இயர்ஸ் கூட கூட அதனுடைய அந்த ரேட் வந்து அதனோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நார்மலாக எக்ஸோ அப்படின்னு சொன்னால் ஒரு மினிமம் 6 இயர்ஸ் பிராண்டி, அதாவது மினிமம் 6 இயர்ஸ் ஒரு ஏஜ் பண்ண ஒரு பிராண்டியை தான் எக்ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோகோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் பிஹேவ், அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கிரேப்ஸோட ஒரு இது கொடுத்துருக்காங்க, அந்த அவனுடைய இதில் தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சின்ன க்ரௌன்ஸ் கொடுத்துருக்காங்க லோகோவில் சுற்றி. அப்புறம் இதோட மெயினே வந்து நேமே என்னென்னா பிஹேவ் அப்படி தான். ஸோ பிஹேவ் கூட நேம் வர காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது பிஹேவ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேன் கூடு. ஸோ இந்த பிஹேவ் அப்படிங்கிற ஒரு உலகம் தரம் வாய்ந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு இங்கிலீஷ் நேமை வைக்கிறதுக்கு முன்னாடி லாருச் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரெஞ்சில் உள்ள ஒரு நேமை தான் இதுக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த லாருச் அப்படின்னு சொன்னாலும் சேம் இதே ஒரு மீனிங் தான். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஏற்கனவே பிஹேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹனி பிராண்டு வருது ஆக்சுவலி, பிஹேவ் ஹனி. ஸோ உண்மையிலேயே டேஸ்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்னோட நம்ம ஒரு தேன் தான் குடிக்கிறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட். அண்ட் ஈவன் அதே ஒரு டோன் வந்து சின்னதாக இதுலேயும் கிடைக்கும் ஆக்சுவலி. அண்ட் ஈவன் ரொம்ப ஒரு லைட்டான ஒரு பிராண்டி அண்ட் ஒரு ஸ்வீட்னஸான ஒரு பிராண்டி. ஸோ அதுக்காக வந்து தேன் கூடு அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் பாட்டில் ஷேப்பை பார்த்தீங்கன்னா, எஸ் பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டில் ஷேப்பு. ஸோ நார்மலாக தேன் பாட்டில்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பாட்டில் நம்ம அடிக்கடி பார்க்கலனாலும் எஸ் ஸோ அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாட்டில் தான். ஸோ பாட்டம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நல்ல ரவுண்ட் பாட்டில் அண்டு மேலே வந்து கொஞ்சம் சாம்ஃபர். ஸோ அண்டு டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கார் போட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனோட லோகோ, ஸோ லோகோ மீன்ஸ் ஒரு எம்பளம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒயினோட இதை காணிக்கிறதுக்காக. பட் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்னஸ் இல்லாட்டும் இந்த பாட்டில் இஸ் ஓகே. ஸோ என்னென்னா பிஹேவ் அப்படிங்கிற ஒரு அந்த உள்ள இருக்கிற சரக்குக்காக தான் நம்ம அந்த பிஹேவ் விரும்புறது ஆக்சுவலாக. ஸோ உண்மையிலே ரியலி ஒரு சூப்பரான ஒரு சரக்கு தான் அந்த பிஹேவ். இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எஸ் ஆப்வியஸ்லி பிராண்டி வந்து தயாரிக்கிறது நம்ம ஒயின் தான். இந்த பிஹேவ் எல்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ் கிரேப்ஸ் தான். பட் அது என்ன கிரேப்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் டே வி ஸோ அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு கிரேப்ஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. அது பிளாக் கிரேப்ஸாலும் சரி ஒயிட் கிரேப்ஸ் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இது தயாரிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த கிரேப்ஸை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒயின் தயாரிக்கிறாங்க. அந்த ஒயின்லேருந்து தான் அதுக்கப்புறம் டிஸ்டில் பண்ணி தான் பிராண்டு தயாரிக்கிறாங்க. இல்லை இதை ரெண்டு விதம் மட்டும் வந்து டிஸ்டில் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு காலம் ஸ்டீல், அதுக்கப்புறம் வந்து பாட் ஸ்டீல். இந்த காலம் ஸ்டீலில் டிஸ்டில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 2 டைம்ஸ் டிஸ்டில் பண்ணும். காலம் ஸ்டீல் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அதே இது இவங்க வந்து பாட் ஸ்டீலில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பாட் ஸ்டீலில் 1 டைம் பண்ணால் போதும். அண்ட் அந்த பாட் ஸ்டீல் அதாவது காப்பர் ஸ்டீல், அதுதான் பாட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாட் ஸ்டீல் அதாவது அந்த காப்பர் வந்து வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எசன்ஸ் அண்ட் அதனுடைய ஒரு அரோமாஸும் ஸோ இன்னும் இதுக்கு அதனுடைய கூடுதல் குவாலிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதை எப்படி டிஸ்டில் பண்ணி தான் அப்புறம் ஓக் பேரில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ஓக் பேரில் ஸ்டோர் பண்ணால் ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் வச்சால் தான் அதை வந்து நார்மலாக விஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம விஎஸ்ஓபியை ஒரு 4 இயர்ஸ் அதை ஸ்டோர் பண்ணி அதாவது ஏஜ்டு பண்ணி தான் திரும்ப பாட்டில் பண்ணுறாங்க. ஸோ பாட்டில் பண்ணி அதை ஒரு ஒரு டைம்லேயும் பாட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்து பார்த்து டேஸ்ட் பண்ணி தான் வந்து இதை பாட்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதனுடைய ஆல்கஹால் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 40% வால்யூம். ஸோ நார்மலாக எல்லா பிராண்டியுமே இன்டர்நேஷனல் ப்ரீமியம் ரேஞ்ச் வரக்கூடிய எல்லா பிராண்டிஸுமே 40% தான். ஸோ நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மட்டும் தான் 42.8%. காரணம் என்னென்னா அது வந்து ஸ்பெஷல் பிராண்டி. ஸோ அதனால் 42.8%. பட் நம்ம இந்த மாதிரி உலகத்தரம் இந்த பிராண்டிஸ் எல்லாமே வர்றது வந்து 40% தான். ஸோ கைஸ் இன்க்ரீடியன்ஸும் பார்த்தாச்சு. இனி இதை ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியம் ரேஞ்ச் உள்ள அந்த மாதிரி பிராண்டிஸில் வந்து இந்த மாதிரி கார் தான் கொடுத்துருப்பாங்க, நார்மல் ஒயினில் கொடுக்குற மாதிரி. ஸோ பாட்டில் ஓப்பன்ட். ஸோ நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. சூப்பர் ஸ்மெல்லு, வாவ், என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல். ஸோ பிராண்டி நார்மலாக இப்படி தான் ஒரு கிரேப்ஸோட ஸ்மெல் வரும். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு ப்ளீசண்டான, ரொம்ப ஒரு நைஸ் ஸ்மெல், ஒரு நல்ல ஒரு ரிச் ஸ்மெல்னு சொல்லலாம். இது குடித்தாலும் அதிகமாக வெளியே தெரியாது ஆக்சுவலாக, என்னடா நம்ம சரக்கு அடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலேயே ரொம்ப நைஸுங்க. ஸோ பாட்டிலேருந்து பார்க்கும்போதே எஸ் நல்லா
சூப்பரான ஸ்மெல் வருது. நம்ம இதை கப்பில் போர் பண்ணிவிட்டு அகைன் ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அன்றைக்கி நம்ம பிஹேவை டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்த சைடிஷ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சிம்பிள். ஸோ வீட்லேயே ஒரு மாங்காவை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி சரக்கு அடிக்கும்போது மாங்காய் காம்பினேஷனும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக, கண்டிப்பாக. ஸோ அப்புறம் நம்ம எடுத்த கப்பு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கப்பு. ஆக்சுவலாக பிராண்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கப்பு யூஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நார்மலாக பிராண்டி வந்து டேஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஏதாவது ஹாட் பண்ணி ஆகுது ஆர் எல்ஸ் நம்ம வீட்டில் உள்ள ஒரு ரூம் டெம்பரேச்சரில் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அரோமாஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பிராண்டி இதில் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes ஆர் 2 minutes, ஓகே, நம்ம அந்த கையை இப்படி உள்ளாடி வச்சுட்டு இப்படி கொஞ்ச நேரம் வச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து அந்த கப்பில் பட்டு ஆக்சுவலாக அந்த ஒரு செப்பரேட் ஒரு ரியாக்ஷன் ஆகி அந்த பிராண்டி வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் அதில் வந்து ஒருவருடைய அந்த மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த பாட்டில் விளையாடுறதுனால அதனுடைய நிறைய அரோமாஸ் வந்து உள்ளே மிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அண்ட் ஈவன் கொஞ்சம் இப்படி நம்ம பிளெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரோமாஸ் சூப்பராக வரும். காரணம் என்ன அப்படின்னா, இதில் ஒயின்லேருந்து தயாரிக்கிறதுனால நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக ஒயின் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்குன்னு ஒரு டிகேண்டர் இருக்குது. ஸோ டிகேண்டரில் அதை ஊற்றி வச்சு சர்வ் பண்ணால் மட்டுமே தான் அந்த அரோமாஸ் வந்து உள்ளாடி நல்லா சூப்பர் ரியாக்ட் ஆகி ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பிராண்டியும். ஸோ நார்மலாக நம்ம எடுக்கிற அந்த ஒரு ஷார்ட் பால் கப் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பவுல் போல் உள்ள ஒரு கப் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி ரியலி குட். ஓகே சார், நம்ம எப்போவும் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு 60 ml நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். எஸ் கம்ப்ளீட்லி சூப்பர் ஸ்மெல்லுங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல்லு. ஸோ என்ன சொல்கிறதுங்க, உண்மையாக ரியலி ஃபேபலஸான ஸ்மெல்லுங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரூட்ஸோட ஸ்மெல் வருது, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெனிலா நோட்ஸ் அதில் கிடைக்கிது ஆக்சுவலாக. ஸோ வெனிலா நோட்ஸ் அதிகமாக இருக்குது அண்ட் அந்த ஒரு ஸ்வீட்டோட ஒரு ஸ்வீட்னஸோட ஒரு சின்ன ஸ்மெல், அதாவது ஹனியோட ஒரு சின்ன ஒரு ஸ்மெல்லும் அதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஓவரால் பார்க்கும்போது வந்து ரியலி ரொம்ப ஒரு நைஸான ஒரு சூப்பர்பான ஒரு பிராண்டி தான் நம்ம பிஹேவ். ஓகே கைஸ், நம்ம இதை கண்டிப்பாக இன்றைக்கி நீட் ட்ரை பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக. இதை நான் நார்மலாக வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் ரேஞ்சில் உள்ள ஏதாவது நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீட் தான். ஈவன் விஸ்கியாக இருந்தாலும் சரி, ரம்மா இருந்தாலும் சரி, அண்ட் ஈவன் பிராண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீட்டில் டேஸ்ட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே அப்போ தான் அதனுடைய சரக்கோட ஒரு உண்மையான ஒரு குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதை நான் நீட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். சீஸ் கைஸ், வாவ், ஃபேபுலஸ் மவுத் ஃபீலிங், உண்மையிலே சூப்பர். நம்ம எல்லா இடத்துல வாய்க்குள்ளாடி வச்சு ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த பிஹேவ் வந்து செம அருமையான ஒரு பிராண்ட். உள்ளாடி போகும்போது வந்து எந்த ஒரு ஹார்ட்னஸுமே இல்லை. ஸோ லைட்டாக கண்டிப்பாக அந்த ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் இருக்குது. மற்றபடி இட்ஸ் அ ஸ்மூத் ட்ரிங்க்னா ஸ்மூத் ட்ரிங்க், அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ட்ரிங்க் தான் அந்த பிஹேவ். ஸோ நம்ம நீட்டாக ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு ட்ரிங்க் தான் இந்த பிஹேவ். ஸோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், நீட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ஒரிஜினல் நம்ம கொஞ்சம் சரக்குக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய டேஸ்ட்டையும் அதனுடைய குவாலிட்டியும் வந்து உண்மையாக உணரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு யாருக்காவது இது ஐஸ் சில்லற வேணும் அப்படின்னு சொன்னால், ஐஸ் வாட்டர் விடாமல் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து போட்டு சொன்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் இட் வில் பி ஓகே. ஓகேஸ், நம்ம அடுத்து ஒரு சிப் அடிச்சுட்டு நம்ம சைடிஷ் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். சீஸ் கைஸ், லைட்டாக அந்த ஒரு இனிப்பு, அந்த புளிப்பு உள்ள அந்த ஒரு மாங்காய், சூப்பர் மாங்காய். அந்த மாங்காவும் அந்த பிஹேவும் நம்ம மிக்ஸ் ஆகும்போது செமாங்க. ஸோ உண்மையிலே அவ்வளோ மவுத் வாட்டரிங் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாங்காய் நார்மலே எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் மாங்காய். பட் இந்த மாதிரி நம்ம சரக்கு அடிக்கும்போது சொந்த மாதிரி பார்த்து பார்த்து வீட்லேயே ரெடி பண்ண அந்த மாங்காவை ட்ரை பண்ணும்போது காம்பினேஷன் வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக இது வந்து கிடைக்காத ஒரு பொருள்லாம் கிடையாது. ஸோ வீட்டில் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலி யூ வில் ஃபீல் குட். கைஸ், நம்ம ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தாச்சு, ஒரு சூப்பரான ஒரு சரக்கு, பிஹேவ் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இனி நம்ம ஏகே ட்ரிங்கிறது வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும். ஸோ நம்ம ரேட்டிங் அப்யூஸில் என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, குவாலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, பட் லோக்கல் எலைட் டாஸ்மாக்கில் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட். பட் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து லிக்கர் ஷாப்பில் கிடைக்குது, கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்ச் லெவலில் உள்ள லிக்யூட் ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். பட் தமிழ்நாட்டில் வந்து சென்னை டியூட்டி ஃப்ரீயில் எஸ் அவைலபிள் நான் வந்து பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ சென்னை டியூட்டி ஃப்ரீயில் எஸ் கம்ப்ளீட்டாக இது வந்து அவைலபிள்.
அண்ட் கண்டிப்பாக எலைட் டாஸ்மாக்லேயும் இது அவைலபிளாக இருக்கணும். நான் என்கொயரி பண்ணதில்ல, ஸோ இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் எலைட் டாஸ்மாக்லேயும் கிடைக்கிது. அண்ட் அதனுடைய அஃபோர்டபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம டியூட்டி ஃப்ரீகளோட ப்ரைஸ் என்னென்னா 2200 ரூபா. ஸோ ஒருவேளை நம்ம வெளியே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஸோ 2500-2600 ரேஞ்சுக்கும் வரலாம். ஐ திங்க் நான் சொல்கிறது வந்து ஒரு லிட்டர் பாட்டில். ஸோ நார்மலாக தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா அந்த மாதிரி சரக்கெல்லாம் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தேடி பார்க்கணும், ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா கிடைக்கிறத வாங்கி நம்ம அடித்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ் தேடி நம்ம அதுக்கு நிறைய வீடியோஸோட பார்த்துருக்கோம். பார்த்து பார்த்து தேடி தேடி ஒரு நல்ல குவாலிட்டியான சரக்கு வாங்கி சாப்பிட்றது ரியலி மச்சா தான். ஸோ இதனுடைய குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எஸ் டெஃபினெட்லி வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டி. ஸோ எந்த இதையும் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஸோ அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. பட் கொஞ்சம் நம்ம லேக் ஆகுறது என்னென்னு அப்படின்னு சொன்னால் அந்த அவைலபிலிட்டியில் மட்டும்தான். ஸோ அஃபோர்டபிலிட்டியும் ஓகே, ஃபைன், நல்ல ஒரு ரேஞ்சு ஒரு ப்ரீமியம் ரேஞ்சும் வாங்குறோம் அப்படின்னா 2200-2500 கொடுக்குறது வந்து தப்பில்லை. ஸோ அதனால் நம்ம ரேட்டிங் என்ன கொடுக்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நார்மல் இதுக்கு வந்து 4.5 கொடுக்கணும். பட் அந்த அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் கம்மி, இந்தியாவிலும் சொல்ல முடியாது, நம்ம தமிழ்நாட்டில் கம்மி அப்படிங்கிறதுனால 4.2 out of 5. ஸோ இதுதான் நம்ம சேனல்லேருந்து நம்ம பிஹேவுக்கு கொடுக்குற ஒரு சூப்பர்வான ஒரு ரேட்டிங். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரிப்பட்ட மது பிரியர்களுக்கு மத்தியும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அதனுடைய ஃபுல்லாக டீட்டெயில் வந்து அவங்களையும் போய் சேரட்டும். தென் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் அதோட அந்த ஐகானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேனலில் இந்த சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கைஸ், ஆல்வேஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எப்போ சொல்கிற மாதிரி, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அட் எனி காஸ்ட். கைஸ், கூடிய வரவில் அடுத்து ஒரு தரமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய். சீஸ் கைஸ்.